என் பிள்ளை எப்படி இருக்கா? என்னாச்சுப்பா? ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு சார்? ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ லாரிக்காரன் அடிச்சு போட்டான் சார். அடிபட்டு ரோட்ல கடந்திருக்காரு. பப்ளிக் அவரோட மொபைல் எடுத்து ரிசீவ்டு கால்ல இருக்க என் நம்பரை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே பதறி அடிச்சு ஸ்பாட்டுக்கு போய் சாரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, எப்படி இருக்காரு? ஆபத்து ஒன்றும் இல்லல்ல மேடம். கொண்டு வரும்போது மைக்க நல்லா தான் இருந்தாரு. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மேடம். நீ தைரியமா இருமா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்க? டாக்டர், என் பிள்ளை உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. பதறாதீங்க, ஹி சேஃப், நல்லா இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. டிரைவருக்கு தான் கால பலமா அடிபட்டு இருக்கு. ரெண்டு மூணு நாள்ல அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். நோ ப்ராப்ளம் டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பண்ணிடுங்க. ஓகே சார். என் பையனுக்கு எதுவும் இல்லல்ல? நோ நோ, அவருக்கு எந்த காயமும் இல்ல, லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். பட் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும்போது சுயநினைவு இல்லாம தான் கொண்டு வந்தாங்க. சரியான நேரத்துல அட்மிட் பண்ணதால நாங்க அவரை காப்பாத்திட்டோம். அவருக்கு சுயநினைவு வந்துருச்சா டாக்டர்? நாங்க போய் அவரை பார்க்கலாமா? ஷூர், டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க, கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். சரி சரி. Crying, Kavya. Don't get emotional. Nothing happened to me. I'm perfectly all right. Kavala brother. சரி, சரியான நேரத்தில் உன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்தினதே நம்ம ராம் தான்பா. சார், நான் காப்பாத்தல சார், மேடத்தோட தாலி பாக்கியம் தான் சார் காப்பாத்திருக்கேன். ஒரு தடவை இல்லப்பா, ரெண்டு தடவை என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அம்மா, என்னம்மா பெரிய வார்த்தலாம் பேசுறீங்க சார்? இந்த மெடிசன்ல கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. குடுங்க குடுங்க குடுங்க, நான் பாத்துக்கிறேன் சார். டாட், டிரைவருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்படாதப்பா, கால்ல தான் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணனும் டாக்டர் சொன்னாரு. நீங்க போய் அவரை பாத்தீங்களா? இல்லப்பா, இனிமே தான் பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். இருப்பா இருப்பா இருப்பா, இரு இரு. ஒன்றும் பயப்பட வேண்டாம்ப்பா, காலில் தான் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்காரு, சீக்கிரமே குணமாயிடும். நீ தைரியமா இருப்பா. மேடம், அதோட சேர்த்து இந்த இன்ஜெக்ஷனே வாங்கிட்டு வாங்க. சரி மாமா, நான் இப்போ இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கவலைப்படாதப்பா, டாக்டர் கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம், சரியாயிடும். ராம், இதில் இருக்க எல்லாம் வாங்கிட்டு இந்த இன்ஜெக்ஷனை சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. இந்தப்பா சார், இதையும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரிங்க சார். டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. வேணா அந்த டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்கு மெடிசன் வாங்கிட்டு சொல்லட்டுமா? என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் என்னோட திருவிளையாடலை எப்ப நிப்பாட்டினேன் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க மேடம், அதை உங்க வீட்டுக்கார் பொழைச்சிட்டாருல்ல. உன் வீட்டுக்காரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் லாரிய லேசா மோத சொன்ன. என்ன சொன்ன? நீதான் லாரிய மோத சொன்னியா? இதுல என்ன சந்தேகம், சாட்சாத் இந்த ராமே தான். யூஸ் கவுண்டர், எதுக்காக நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? உனக்கு நான் செலக்டிவ் அம்னீஷியாவா?
செர்ரி ஃபாரினுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள என்னோட விருப்பத்துக்கு நீ சம்மதிக்கணும். அப்படி நீ சம்மதிக்கலனா விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு அப்பவே சொன்னேன்ல, அதோட சாம்பிள் தான் இது. ஒரே அடியா அடிச்சு தூக்கி இருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. இதுக்கப்புறமும் நீ சம்மதிக்கலன்னா அதுதான் நடக்கும். என்ன சொல்ற? யூ ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா ஜெரிய லாரி ஏத்தி கொல்ல பார்த்துட்டு எங்கிட்ட நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவேன். உன்னை சும்மா விட மாட்டேடா, என்ன பண்றனு பாரு. மேடம் கையெடுங்க, மேடம் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, கையெடுங்க. பாத்தா பாக்கட்டுமே. மேடம் இருங்க, எல்லாரும் பாக்குறாங்க, கையெடுங்க. டேய், இனி உன்னை சும்மா விட மாட்டேடா. எப்போ ஜெரிய கொலை பண்ண பாத்தியோ உன்னை விட்டு வைக்க கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட வாடா, வாடா. இருங்க, வா. சொல்றது கேளுங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. மேடம் சொல்றல்ல, வா. உன் வேஷம் கலி போடு, வாடா. என்ன மேடம் சட்டையில பிடிச்சு எழுத்துட்டு வரீங்க? கவ்யா, உனக்கு என்னாச்சு? கவ்யா, what is this? Why are you behaving like this? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரும் தெரியுமா? இந்த ராஸ்கல் தான். என்ன கவ்யா சொல்ற? ஆமா மாமா, ஏர்போர்ட்ல இருந்து செரி வரும்போது ஆளை செட் பண்ணி லாரியை விட்டு மோத வச்சு ஆக்சிடென்ட் பண்ணதே இவன்தான். இந்த உண்மையை இப்பதான் இவனே என்கிட்ட சொன்னா. என்ன துணிச்சல் பாத்தீங்களா இவனுக்கு? உண்மை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இவனை கையோட பிடிச்சு எடுத்துட்டு வந்தேன். இவனை உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இத்தனை நாளா நான் இவனை பத்தி சொன்னதெல்லாம் யாரும் நம்பலல்ல. இவன் நீங்க வெளிநாட்டுல இருந்து வரத்துக்குள்ள என்ன இவனோட விருப்பத்துக்கு இணங்க சொல்லி கட்டாயப்படுத்துறான். அதுக்கு நான் உடன் பண்ணலன்னு தான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இப்போ கூட என்ன பயமுறுத்தி இவன் விருப்பத்துக்கு இணங்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்துறான். பாத்தீங்களா சார், மேடம் எப்படி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. கடவுளே, இந்த மாதிரி பழிக்கெல்லாம் நான் ஆளாகணுமா? டேய் நடிக்காதடா. சரி மாமா, அத்தை, இது அத்தை நீ நடிப்பு, இவனை நம்பாதீங்க மாமா. மேடம் இப்படி எல்லாம் என் மேல பழிய போட்டு சித்திரவதை பண்ணாதீங்க மேடம். சாரை கொல்ல பார்த்த நீ என் மேல அபாண்டமா பழி போடுறத விட உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுருங்க மேடம். டேடி நடிக்காதடா ராஸ்கல், இப்போதானே சொன்னேன் அதெல்லாம் பண்ணது நான் தானே. நான் ஒத்து வரலனா சரியா கொலை பண்ணிடுவேன், நீ என்ன மிரட்டல? ஐயோ சார், பாருங்க சார், எவ்வளவு அபாண்டமா பழி போடுறாங்கன்னு நான் ஒண்ணுமே சொல்லல சார். அதிர்ஷ்டவசமா சார் பொழைச்சிட்டாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான் சார். என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல, சட்டையை பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு வந்தாங்க சார். இது பாருங்க சார், உங்களுக்கு லேசா அடிப்பட்டதுல மேடத்துக்கு ஏதோ ப்ராப்ளம் சார், அதனாலதான் சார் இப்படி எல்லாம் பண்றாங்க. பாருங்க சார், எனக்கு என்னடாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன மிரட்டினேன், இப்ப நல்ல மாதிரி வேஷம் போடுறேன். விடுமா, என்னமா சார் பாருங்க சார் என்ன பண்றாங்க. வேஷம் போடுற மாமா, இவன் நடிக்கிற மாமா, செரி ஒடுந்த நிலைமைக்கு இவன் தான் மாமா காரணம். பைத்தியம்தான்டா பிடிச்சிருக்கு. ஏற்கனவே காவியா ராம் விஷயத்துல ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தா, இப்ப இந்த டிப்ரெஷன் இன்னும் அதிகமா இருக்கு. இல்ல சரி, நான் சொல்றத நம்புங்க, நான் நல்லதா இருக்கேன். இந்த ராஸ்கல் தான் கேம் ஆடுறான். ஏய் வாடா ராம், சார் கார் மேல மோதிட்டு நிக்காம போன லாரி டிரைவர் இவன் தான். என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு நானும் ராமும் தான் முதல்ல போனோம். அங்கிருந்து சார் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு காருக்கே இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்குன்னா இடிச்ச லாரிக்கும் அடிபட்டு இருக்கும். பக்கத்துல எங்கேயாவது டிங்கரிங் ஒர்க் ஷாப்ல தான் நிற்கும், நீ போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ராம் சொன்னாரு. சொன்ன மாதிரியே இருந்தா எழுதிட்டு வந்துட்டேன் சார். ஏய் உண்மையை சொல்றேன். ஏய் கேக்குறாங்கல்ல, சொல்ற உண்மையை சொல்லு. சார் தூக்கத்துல தெரியாம நடந்துச்சு சார், மன்னிச்சிருங்க சார். ஏய் இவனை ஸ்டேஷன் கூட்டு போடா, ஸ்டேஷன் கூட்டு போ. ஏய் போடா போடா. பாத்தீங்களா சார், உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமானவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிற அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். ஆனா மேடம், இதுக்கு நான் தான் காரணம்னு என் மேல அபாண்டமா பழி போடுறாங்களே சார். சார் இதுக்கப்புறமா நான் இங்க இருக்கணுமா சார்? உங்க கூட இருக்கணுமா சார் நான் இனிமேல்? Did you see that, Kavya?
ராம் இஸ் இன்னசென்ட். இப்போவாத அவரை புரிஞ்சுக்கோ. ஐயோ, திரும்ப திரும்ப உங்களை ஏமாத்துறா. அது புரியாம இன்னும் நீங்க உன்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, அங்க பாருங்க, சிரிக்கிறான் பாருங்க. டாட், காவியா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கூட்டு போய் காட்டோன் இருந்தேன், இப்போ உங்களுக்கு ரொம்ப முத்தி போயிடுச்சு. ஐ அம் டெல்லிங் யூ, டேக் இட் டு நைஸ் சைக்காட்டிஸ்ட். நீ சொல்றது சரிதான்ப்பா, வாமா போலாம். மாமா, எனக்கு ஒண்ணுல மாமா, எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான் மாமா. நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க மாமா. சரிமா சரிமா, நான் நம்புறேன். நீ வாமா, நீ வாமா, கூட்டிட்டு போ. நீ வாமா, ப்ளீஸ் டேக் இட். நான் கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் நம்புறேன். நீ வா, நீ வா, நீங்களாவது நம்புங்க மாமா. சரி. வணக்கம். என் பேர் செல்வம். சார் வர சொல்லியிருந்தாரு. சரி போங்க. வாங்க. வணக்கம். சார் வர சொல்லி. வாங்க அண்ணா, வாங்க. என்னங்க செல்வன் வந்திருக்காரு, என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க, உட்காருங்க. வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க செல்வம். என்னங்க, இன்னைக்கு நான் செய்கிற தொழில் நீங்கள் போட்ட பிச்சை தானே? அந்த நன்றி என்றைக்குமே என் மனசில் இருக்கும். இது என்னங்க, சாதாரண விஷயம் தானே? அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் செல்வம். ஏன்னா என் ஒய்ஃபும் குழந்தையும் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களே. ஆமாங்க, காலம் பூரா நம்ம ரெண்டு பேரும் அண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். குழந்த உள்ளதானே இருக்கா? இதோ தூக்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. ஆ, என்னடா குட்டி, சிரிப்பு தான் போங்க. அச்சச்சோ, இங்க பாருடா. என்ன செல்வம், அது ஏன் மறைக்கிறீங்க? இல்லை சார், அது ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ வாங்கிட்டு வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு, எடுங்க. இல்லை சார், அது ஒன்றும் இல்லை. என்னண்ணா அது, காட்டுங்களேன். கொடுங்க செல்வம், கொடுங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம் சார், முதல் தடவையாக வீட்டுக்கு போகிறீங்க, வெறும் கையோடு போக வேண்டாம். குழந்தைக்கு போட்டுக்கிறதுக்கு துணி ஏதாச்சும் வாங்கிட்டு போங்கன்னு வீட்டில் சொன்னாங்க, அதான் துணி வாங்கிட்டு வந்தேன். ஆசையோட குழந்தைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு மழுப்புறீங்க. கொடுக்க வேண்டியதானா? இல்லை, குழந்தை ஏற்கனவே போட்டிருக்கிற துணி ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் போல இருக்கு. நான் வாங்கிட்டு வந்தது சாதாரண துணி தான் சார், 100 ரூபாய் தான். பிளாட்ஃபாரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன்.
அதான் எப்படி குடுக்கிறதுன்னு. டிரெஸ்ங்கிறது வசதியில மட்டும் இல்லைன்னா அது வாங்கி கொடுக்கறவங்க மனசுலயும் அன்புலையும் தானே இருக்கு. இப்பவே இத குழந்தைக்கு போட்டு விடுறேன். என்னம்மா குழந்தைக்கு போட்டு விடு.